சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. அவங்களை பத்தி நான் நாலு பக்கத்துக்கு பேச போறேன். என் தமிழ் என் மக்கள் அப்படின்ட்டு வாழ்பவரு இவர் தான். சினிமா அப்படிங்கிற மகாநதியில கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உழைக்கிறவரும் இவர் தான். நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு வியட்நாம் வீடுனா, இளைய தலகம் பிரபுவுக்கு ஒரு வியட்நாம் காலனியை கொடுத்தவரும் இவர் தான். இவ்வளவு ஏன் உலகநாயகன் கமல்ஹாசனே, கடவுள் எங்க இருக்காரு, உங்க மனசுலதான் இருக்காருன்னு காட்டினவரும் இவர் தான். லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி சந்தான பாரதி சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். தமிழக ரசிகர்களுக்கும் சன் டிவி நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். சார், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய இந்த கலை பயணம், இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது எப்படி? நீங்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வந்தீங்களா, இல்ல இட்ஸ் ஆக்சிடென்டா? நான் ஆரம்பத்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமாவில் வரணுங்கிறது ஆசை கிடையாது. நான் நடுவில் வந்தது தான். நான் டிகிரி முடித்த பிறகு தான் சினிமாவில் வரணும்னு யோசனை பண்ணேன். ஏன்னா என்னோட கூட இருந்தவங்க எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க. அப்போ எங்கள் ஃபாதர் இருந்தார் முதல்ல, சின்ன வயசு நாங்கள் பிறந்ததே சினிமா ஃபேமிலி தான். எங்கள் ஃபாதர் வந்து எம்ஆர் சந்தானம்னு சொல்லி பழைய தயாரிப்பாளர், நடிகர், கிட்டத்தட்ட 75 படம் நடிச்சிருக்காரு. கேரக்டர் உள்ள காமெடியானா எல்லாமே ரோல் நடிச்சிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். பாசமலர், அன்னை இல்லம், பாலாடி, இந்த மாதிரி. அவர் பேர் எம்ஆர் சந்தானம். சினிமா ஃபேமிலியில் இருந்தால் கூட டைரக்டாக சினிமா டச் இல்லை. கூட இருந்தவங்க எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க தான், சினிமா ஃபேமிலி தான். கவிஞர் கண்ணதாசன் பையன், காந்தி கண்ணதாசன், அண்ணாத்துறை கண்ணதாசன், ஜூனியர் பாலியா, ராதா ரவி, நம்ம பழைய சந்திரகாந்த் அம்மாவோட பிரதர் விஜயகுமார், இப்படி பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர், கங்கை அமரன், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே. அப்போ அமர் சிங் அப்போ அவர், ஓகே, இப்போ தான் கங்கை அமரன், அப்போ வந்து அவர் மியூசிக் தான் அமர் சிங். இவங்கெல்லாம் கூடவே இருந்ததுனால சினிமா விட்டு போகிறதுக்கு ஒரு இது இல்லை. டிகிரி முடித்து பிறகு தான் என்ன வேலை, ஒரு வேலைக்கு போகணும்ல, ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம ஏன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது அது அந்த யோசனை வந்தது கூட கமல்ஹாசனோட படம் பார்த்து தான். அபூர்வ ராகங்கள் அப்படி ஒரு படம். அப்போ வந்து பாலச்சந்திர படங்கள்லாம் நாங்கள் விரும்பி பார்ப்போம் காலேஜ் படிக்கிற காலத்தில். ஏன்னா அவர் அப்போ தான் புதுசு புதுசானதெல்லாம் வருது. ஸோ அதை பார்க்கும்போது தான் தோணுச்சு, சரி நம்மளும் சினிமாவுக்கே போயிடலாமே. எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சினிமாவில் தான் இருக்காங்க. ஏன்னா அண்ணாத்துறை கண்ணாசன் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, தேவராஜ் மோகன்ட்ட, எஸ்வி முத்துராமன்ட்டெல்லாம். அப்படின்னு தோணுச்சு. ஜூனியர் பாலும் நடிக்க வந்துட்டார். அப்படின்னோடனே சரி நான் அது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மெட்ராஸ் வந்தோடனே கவிஞர் கண்ணதாசனை போய் பார்த்தேன். என்ன ஏன்னு கேட்டார். இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரணும்னு ஆசைப்பட்றேன். யார்கிட்ட சேர போகிறேன், எனக்கு அவ்வளோ தெரியலைங்க, பாலச்சந்திர சார்கிட்ட சேரலான்னு இருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா போயிடலாம். சரி நான் கேட்குறேன்ப்பா, அவர் ஏதாவது தேவைப்பட்டானா உனக்கு சொல்ல சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் நடிக்க ட்ரை பண்ணலான்னு கேட்டிருக்கலாம். அப்போது நடிகருக்குன்னு சில தகுதிகள்லாம் இருந்து, இந்த மாதிரி தான் இருக்கணும், இவ்வளோ கலர் இருக்கணும், இவ்வளோ இருந்தது அப்படி இருந்தது அப்படி, நமக்கு அந்த இருக்கான்னு எனக்கே இது எனக்கு டவுட்டு. அதனால் டெக்னிக்கல் லைனில் போயிடலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரணும் சொன்னேன். ஓகே. அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து அவர் இப்போ மறுபடியும் பார்க்கும்போது, இல்லைப்பா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், பார்க்க முடியல, வேறு யார்கிட்டையும் சேர்ந்துக்கோ என்னார். நான் சொன்னேன் தான், நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ நான் சேர்ந்துக்கிறேன் சொல்லுங்கன்னு. அப்போது ஒரு ஒரு பெரிய டேரக்டர் சொல்லி அவர்கிட்ட சேர்ந்துக்கோன்னாரு. அவரை போய் மீட் பண்ணோம். அவர் கவிஞரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இவர் வந்து நம்ம எம்ஆர் சந்தான பையன், உங்ககிட்ட வேலைக்கு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு கேட்குறாரு. ஆ சரி வாப்பா அப்படின்னு மறுநாள், நம்ம எம்மா சந்தான பையனா இவர், அப்படின்னே வாங்க வாங்க அப்படின்ட்டு என்னை கட்டி அணைக்காத குறையா உள்ள மகன் அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம். நாளைக்கு வேலைக்கு போயிட்டோம், டெஃபினட்டாக வேலை கிடச்சிச்சுன்றது சந்தோஷத்தோடு போயினேன். மறுநாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவரை போய் பார்க்கணும்ல, மறுநாள் வர சொன்னாரன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வச்சு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 7 மணிக்கெல்லாம் ஒரு இரும்பு கேட்டு போட்டிருந்து, அதுக்கு பின்னால் ஒரு கதவு இருந்தது. நான் கேட்டுக்கு பக்கத்தில் வெளியே நின்றுட்டு இருந்தேன், யாரும் வராமல் தெரியல. சரி கேட்டு தோணுத்துட்டு உள்ளே போய் கூப்பிட்டேன், சார் சார்னு கூப்பிட்டேன், யாருமே வரல. மறுபடியும் ஒருத்தோட சத்தமாக கூப்பிட்டேன், ஒரு டாக்டர் வந்தார். வந்தவர் என்னை பார்த்தார் என்னன்னு தெரியல, கதவுக்கு அந்த பக்கம் பேப்பர் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு திரும்பிட்டார் வீட்டுக்கு திரும்ப. அப்புறம் நான் மறுபடியும் அவர் என்னோட பார்த்தா போயிட்டுருக்காரு சார் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் அங்கே நின்றுட்டு அப்படியே திரும்பினார்.
யார் என்னார் நேரத்தை பார்த்தாரு இப்போ யாருன்னு கேட்குறாரு மனசுக்குள்ளே ஓடிச்சு. நான் தாங்க எம்மா சந்தானம் பையன், கவிஞர் சொன்னாரே சார் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டை சேர்த்து. அதனால் போ 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 போ, எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே பூத்து கழுங்கிருச்சு, அழுதுட்டேன் நான். ஆக்சுவலாக வந்து அழுக வந்துருச்சு. எதுக்கு அழுக வந்துச்சுன்னா, நம்மளை என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கிறது எனக்கு இன்சல்ட் இல்லை, எங்கள் அப்பாவை இன்சல்ட் பண்ணிட்டேன் நான் நினச்சேன். எங்கள் அப்பா பேரை நான் கெடுத்துட்டேன், எங்கள் அப்பாவை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன் நினச்சேன். அதனால் எனக்கு அப்படியே என்ன எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு வாட்டி போயிட்டார். சரி, நான் திரும்பி கவிஞர் வீட்டுக்கே போனேன். அவர் தூங்கி இருந்தார், எழுந்துச்சு வந்தார். என்ன பண்ணார், என்னால் அவர்கிட்ட பேச முடியல, அழுதுட்டேன், நிஜமாக அழுதுட்டேன். அப்போ அப்போ தான் அழுதுனேன். சரி சரி, விடு 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 பார்த்துக்கலாம் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து கவிஞர் ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டார். போனேன், என்ன பண்ணேன், இப்போ டேரக்டர் ஸ்ரீதர்ட்ட ஏதோ ஆள் வேணுங்கிறாங்க, நீ போய் சேர்ந்துக்கொண்டாரு. அப்படி தான் இப்போ ஸ்ரீதர் சார்ட்ட சேர்ந்தோம். நைஸ். ஸோ உங்களுடைய ஜேர்னியை ரொம்ப அழகாக சொன்னீங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ரேரான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இரண்டு இயக்குநர்கள் சேர்ந்து பணியாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். நீங்களும் பி வாசு சாரும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெண்டு டேரக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் இருக்க மைனஸ் என்ன, அதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த எண்ணம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணோம். ஆ, ஸ்ரீதர் சார்ட்ட நான் ஜாயின் பண்ண பிறகு, அப்புறம் அடுத்த படத்துக்கு வாசு வந்து ஜாயின் பண்ண, அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரும் அப்படின்னா தான். ஸோ நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது எப்பயுமே ஒன்றா தான் சுற்றுவோம், நிறைய கதைகள் பேசுவோம், நிறைய பாட்டு எழுதுவோம், அது இது எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் ரெண்டாக தான் சுற்றிக்கிட்டே தீருவோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டு பேருக்கு யாருக்கா பிரேக் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணோம் அப்போ. ஸோ அதனால் பிரேக் வரும்போது எனக்கு ஆமாம், கங்கை அமரன் மூலமாக வந்து பன்னீர் புஷ்ணன் பண்ணணும்னு ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது நான் வாசு கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். சார், அதான் சார் எனக்கு டவுட்டு. ஏன்னா அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். உங்களுடைய படங்கள்லாம் கிளாஸாக இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி சார் அந்த ஒத்து போச்சு? இல்லை, அதுதான் அது நேரு நெருப்பு தான். ஏன்னா அவர் எப்பயுமே வந்து கிளாஸே ஒரு மாஸில் தான் திங்க் பண்ணுவார். சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லி தான் அவர் பழக்கம். எனக்கு அப்படி கிடையாது. கதை கேட்டிங்கன்னா கதையை ஒரு லைனில் சொல்லிடுவேன், பட் எடுக்கும்போது அது எப்படி எடுக்கணும்னு எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி அது வந்து அது ஒரு பெரிய டேலண்ட் அவரோடது. என்னோடது இந்த மாதிரி அவ்வளோதான். அதோட ரெண்டு பேருமே ஈக்குவலி டேலண்டட் பீப்புள் தான், புரியுதுங்களே. அண்ட் சந்தான பாரதி சார் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு புதுமை கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அந்த வகையில் எல்லா படத்துலையும் ஒரு புதுமை இருக்கும். குறிப்பாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடில் பாட்டே கிடையாது. ஏன் சார் சாங்கே வைக்காமல் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, வேணும்னே பண்ணிங்களா? இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி படம். ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி படம். சத்யராஜ் பண்ணார், ரொம்ப சூப்பராக பண்ணார். ஒரு கோபக்கார ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்போ அந்த சாங் போடும்போது அவருக்கு அது என்ன போடுவீங்க, டுவேட்டை போட்டால் அவர் அவரோட கேரக்டர் அகேன்ஸ்டாலே இருக்கும் அது. புரியுதா? அதில் வர இப்போ லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் அது வரும் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போயிடும், சாங் வராது. சாங் போடணும் போட்டிருக்கோம், வேண்டாம். ஓகே, ஸோ அது ஸோ ராஜானா கூட கேட்டாரியோ, என்ன சாங்கே இல்லாமல் என்னை மியூசிக் ட்ரா போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி ரீடிங் அடிக்கு நீங்கள் தேவைப்படுறீங்கன்னு. ஓகே ஓகே சார், நீங்கள் பாட்டே இல்லாத ஒரு படத்தை பற்றி சொன்னீங்க. பட் ஜென்ரலாக நீங்களும் இளையராஜா சாரும் சேர்ந்தா அந்த காம்போ வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும். அந்த மேஜிக்கை பற்றி சொல்லுங்கள் சார். பட் மற்ற படத்துல சாங்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்குமா, நான் ரொம்ப ஒரு ரசிகன், இசை ரசிகன் தான். ஏன்னா நிறைய பேர் இன்னும் நான் இன்னும் கேட்டால் மியூசிஷியன்லாம் பார்த்தா அவங்ககிட்டே சொல்லுவேன், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கியா, என்னால் அந்த மாதிரி பண்ண முடியலன்னு. அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் கங்கை அமரன் கூட எல்லா கச்சேரிக்கும் போவேன். அமர் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா அமர் சிங் எல்லா கச்சேரிக்கும் என்னை கூப்பிட்டு போவார். கங்கை அமரன் கச்சேரி, ராஜானு எல்லா கச்சேரிக்கும் போவேன். எஸ்பி பாலசுவாமி கச்சேரி எல்லாத்துக்கும் போய் சாங் கேட்காம இருக்கவே முடியாது. வீட்லையும் அதே தான், எல்லா சாங்ஸும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, புரியுதுங்களா? ஸோ ராஜானிட்ட போகும்போது, ராஜான்ட்ட நான் இந்த மாதிரி சாங்ஸ் கேளும்போது நான் மெலடி தான் கேட்பேன், நிறையா மெலடி டியூன்ஸ் தான் கேட்பேன். என்னோடய சாங்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ராஜாண்ணன் கூட கேட்டார், நீ எதுக்கு எப்பயுமே மெலடி மெலடிங்கிறதோ நல்ல வேறு குத்துப்பாட்டோ இல்லை வேறு மாதிரி சாங்ஸ்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதனால் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி. அதனால் என்னோடய இப்போ படத்தில் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டு மெலடிஸாக தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, வாசுவோட படங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே நல்லா, ஏன்னா ரெண்டு பேருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. சார், நீங்கள் எங்களோட நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனால் எப்போதுமே உங்களை பார்த்த உடனே ஞாபகம் வருது கரகாட்டக்காரர், அந்த தர்மகத்தா கேரக்டர் தான். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். கரகாட்டக்காரன் வந்து என்னோட நெருங்கிய நண்பர், என் உடன்புற சகோதரர் கங்கை அம்மன் இயக்கிய படம். ஆக்சுவலாக கரகாட்டக்காரன் எனக்கு ரெண்டாவது படம், நடிக்கலை, நடிப்பில்
முதல் படம் வந்து என்வியர் கண்ணம்மான்னு சொல்லி சிவச்சந்திரன் டைரக்ட் பண்ணார். பிரபு, லக்ஷ்மி, ராதாவில் ஆக்ட் பண்ணாங்க. அதில் என்னை அவர் நடிக்கணும்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் நடிக்க பற்றி யோசிக்கவே இல்லை. அப்புறம் கங்கைவரம் திடீர்னு வந்து அவரை பார்க்கறதுக்கு ஸ்டுடியோ போனேன், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தால் அப்போ திடீர்னு வந்து காஸ்ட்யூம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தார். நான் வந்து எதுக்கே எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், இல்லை டைரக்ட் எடுக்க சொன்னார். நான் கேட்டேன், அம்மாட்ட என்ன எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க என்ன விஷயம்னு, ஏ நீ தான்ப்பா இந்த படத்தை வில்லுன்ட்டார். புரியுதுங்களா? அப்படி தான் அந்த படத்தை நான் அன்றைக்கி மத்தியானமே சூட்டிங்க. அப்படி தான் அந்த படம் நடந்தது. எதிர்பார்க்காமல் நடந்த விஷயம் எடுத்து வந்தோம். பட் நானும் என்னென்ன கதகாட்டுக்காரில் நடித்ததுனால அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டுங்க, சூப்பர் ஹிட்டு. அது என்னாலும் சொல்ல முடியாது, எல்லாம் கலந்தது. அது சாங் சிங்கிஸு காமெடி எமெடியெல்லாம் ரொம்ப காமெடியெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி காமெடி. ஓகே. பட் அந்த படத்தினால என்ன பெனிஃபிட்னா, எனக்கு இந்தியா இந்த தமிழ்நாட்டில் வந்து சின்ன குக்கிராமத்தில் கூட என்னை யாருன்னு அறிமுகப்படுத்துச்சு. எனக்கு வந்து நிறைய பெரிய பெரிய பிரபாகரண பப்ளிசிட்டி கொடுத்தது கரகாட்டுக்காரன் தான். இப்போ கூட அது வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 33 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் போனேன், அதே பாரு கரகாட்டுக்காரன் போகிறாரு, கனா கைப்பிடிச்சு தான் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். அதாவது நிறைய பேர் வந்து இன்னுமே உங்களை வந்து தர்மகத்தாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் சந்தான பாரதி சார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த பிடிச்ச காம்பினேஷன், தெரிஞ்ச காம்பினேஷன், நிறைய பேச காம்பினேஷன் வந்து கமல் சார் கூட தான். ஆனால் எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு காம்பினேஷன்னா நீங்களும் பிரபு சாரும். நீங்கள் ரெண்டு பேருமே இணையும் போது குறிப்பாக அந்த ஹியூமர் வந்து வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா வியட்நாம் காலனி அந்த திரைப்படம், அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். கவுண்டமணி சாரை வச்சு திரையில் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம், அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நானும் பிரபுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே இது ஒரே ஃபேமிலி. ஆ, அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? எனக்கு தம்பி மாதிரி தான் பிரபு. ஓகே. ஸோ அதனால் வியட்நாம் காலனி படம் வரும்போது அதுக்கு முன்னால் நான் சின்ன மாப்பிள்ளை பண்ண வர வச்சு, அதுவும் காமெடி படம் தான். புரியுதுங்களா? வியட்நாம் காலனி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணோம் அப்படி, அதுவும் ரீமேக் தான். பண்ணும்போது பிரபுக்கிட்ட வச்சு இந்த மாதிரி பண்ண பண்ணணும்னு பிரபு ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாரு. கவுண்டமணியை பற்றி ஒன்றுமே பிரச்சனையே கிடையாதுங்க, அவரை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம சொல்கிறது அவர் பாட்டு செய்வார், ப்ளஸ் நிறைய ஆட் பண்ணுவார், இம்ப்ரோவைசேஷன் நிறைய பண்ணுவார். அதனால் சிரிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இப்போ எது சொன்னாலும் அந்த மாதிரி. அண்ட் நிறைய மெமரிஸ், நிறைய விஷயங்கள் எங்கூட ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில புகைப்படங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பரான மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கான முதல் புகைப்படம் இதோ. ஆஹா, நீங்க சின்ன பையனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆ, ஓ, இதுவா? எப்போ எடுத்தது இந்த போட்டோ? இது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை, நாங்கள் சின்ன வயசில் எடுத்தது. அதில் வந்து அப்பா வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போகிறார், அப்போ ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் எடுத்த போட்டோ அது. அதில் வந்து நான், என் பெரிய அண்ணன், என் தம்பி சார சிவாஜி இருக்கார், என் சிஸ்டர் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் பக்கத்துலேயே நின்று எடுத்துருப்போம். அந்த காலத்தில் ஏர்போர்ட்டில் வந்து நான் மோஸ்ட்லி இது வந்து 1963-64 இருக்கலாம், 62 மேலே இருக்கலாம், என்ன இருக்கு ஐயர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதான் அந்த ஃபோட்டோ. அது சூப்பர், மறக்க முடியாத ஒரு புகைப்படம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆஹா சார், எங்களால் மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம் சார் இந்த படம், மைக்கேல் மதன காமராஜன். ஆமாம், நல்ல படம் அது. அது அது ஒரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படங்க. ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான படம் அது. ஆமாம், பூரா 4 கமல் வருவாங்க, எல்லாம் வருவாங்க எல்லாம். இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிளைமேக்ஸு, மேலேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து இறங்குற மாதிரி கீழே எங்கள் மேலே பார்க்குற மாதிரி அந்த ஸ்டில் அது. நான் எல்லாருமே நாக் பண்ணோம். அதில் வந்து எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, அந்த கிளைமேக்ஸில் நிறைய பேர் என்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணி அந்த படத்தை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்கேல் மதன் சூப்பர் பண்ணிங்க சார் அப்படின்னு, அவருக்கு கமல் சாரோட ஃபாதர் ஆக்ட் பண்ணேன். இது எனக்கு 3வது படம், அது நடிக்க வந்து 3வது படம் அது. இந்த படமும் அப்படி தான் அமைஞ்சது. நான் வேறு ஏதோ விஷயமா நான் கமல் சாரை பார்க்க போயிருந்தபோது கயா இந்த சீன் எடுத்திருந்தாங்க, காமேஸ்வரன் சமயக்கட்டு சீன், அந்த ஊர் விஷயம்லாம் மீட் பண்ண அந்த சீன் எடுத்துட்டாங்க. நான் வேறு ஏதோ இது டாபிக் பேசுறதுக்காக கமல்கிட்ட போனேன். கமல் பேசிட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்தார், என்ன பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க சார். அப்போ கமல் டக்குனு, சார் இவர் சரியாப்பா சார், நான் என்ன இவ்வளோ சரியாக பாரு, என்ன விஷயம், ஆமாம் ஆமாம் கரெக்டாக நல்லா பாரு அப்படின்னு. ஓ என்னங்க சொல்லுங்கள், என்ன சரியாக போய்னா, இல்லை ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணுறேன்னா. அப்படி தான் அந்த படம் எனக்கு வந்தது. ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் நடிக்க? ஆமாம், அது ஆரம்பித்து போயிட்டுருக்காது. ஆ ஓகே, என் கேரக்டர் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு.
ரொம்ப இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், எனக்கு கிடைச்ச பாராட்டுகள் வந்து லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து இந்த அப்பாவை பற்றி பேசுகிற ஒரு டாபிக் வரும். இப்போ நான் கேட்பேன் அப்பாட்ட, ஏப்பா நான் ஒன்றும் கேட்பா இல்லையாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே சொல்லுவேன், மைக்கேலு என்னை கைவிட்டாத மைக்கேலு, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை மைக்கேலு அப்படிமே. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோட்டோ, ஆஹா, வீரபாண்டிய கட்டபொம்மன், எங்கள் ஃபாதரோட ஃபோட்டோ அது. அது இது வந்து இந்த ஸ்டில் வந்து அவங்க ட்ராமா ஸ்டேஜில் எடுத்த ஸ்டில், இது படத்து ஸ்டில் இல்லை. ஸோ தாமஸ் செய்தியில் அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்த சீல் அது. இதில் தான் அப்பா வந்து தானே பேரில் ஆக்ட் பண்ணார். நிறைய நூறு நாடகங்கள் நடந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்தி சிவாசா வந்து நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுத்தாரு. அந்த கலெக்ஷன்லாம் ஸ்கூல் கட்டுறதுக்கு, காலேஜ் கட்டுறதுக்கு, அது கட்ட ஸ்ரீலங்காவில் ஒரு இது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஏதோ கொடுத்தா கூட நினைக்கிறேன். நாடகத்தின் மூலமாக? ஆமாம், அந்த நாடக வசூல் பூரா எல்லாத்துக்கும் தான், எல்லோருக்கும் நன்கொடையாக தான் கொடுத்தாரு. இந்த நாள் இது இது பர்டிகுலர் வீரபாண்டிய கட்டணம் பற்றி எங்கள் ஃபாதர் தானேபதி பிள்ளை நடிப்பார், நிறைய பேர் நடித்தாங்க. அப்போ வந்து அப்பா வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் ஒரு நடிகர், சினிமா இல்லாமல் சிவாஜி நாடக மன்றம்னு வச்சுருந்தாங்க சிவாஜி சார். அந்த மன்றத்தில் அவர் அந்த குரூப்பில் நாடக நடிகர். இதில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனு எமோஷன்ஸ்லாம் பேசும்போது சிவாஜி சார் சமயத்தில் பிளட்டு வரும் வாயில், அது அப்படியே போய் தொடச்சிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுவார். அந்தளவுக்கு டெடிக்கேட். சிவாஜி சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ட்ராமா ட்ரூப் இருக்கும்போது சரி, அந்த ட்ராமா ட்ரூப் இருக்க ஆளுங்களை எல்லாருமே நல்லா கவனிச்சிக்கிட்டார், நல்லா வச்சுக்கிட்டார். இப்போ மத்தியானம் அவருக்கு ஈவினிங் ட்ராமா இருக்குன்னா மத்தியானத்தோட ஷூட்டிங் முடிச்சிருவார், மத்தியானத்துக்கு மேலே அங்கே போய் படுத்துப்பார் ஸ்டேஜில். அது என்ன தெரியல, அந்த ஃபீல் அப்போ தான் வருமானேன்னு தெரியாது. அந்த மாதிரி அவர் அவர் நடிப்புக்கு நிறைய பேர் கைத்தட்டிருப்பாங்க. அவரை பற்றி நினைக்கும் போது இப்பவும் நம்மளுக்கு கைத்தட்டணும் தான் தோணுது. அவருக்கான ஒரு எக்ஸலன்ட். அடுத்த ஃபோட்டோ, ஆஹா, துப்பாக்கியுடன் சிவாஜி சார், எப்போ எடுத்த ஃபோட்டோ, என்ன நடந்ததாங்க? இது வந்து அப்பா சிவாஜி சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹண்டிங் போகும்போது எடுத்த படம். பட் இப்போ ஹண்டிங் அலோவ் பண்ணுறதில்ல, அந்த பீரியடில் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்கெல்லாம் அப்போ போவாங்க அடிக்கடி, அந்த ஆனமலை சைடு அந்த பக்கம்லாம் போவாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. அப்போ இதில் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு வேட்டைக்காரன் புதூரில் முத்து மாணிக்கன்னு ஒருத்திருந்தார், சிவாஜி சாருக்கு எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட். அவர் தாத்தி ஒரு சின்ன சாமின்னு ஒருத்திருந்தார். இவங்க எல்லோரும் தான் ஒன்றா போவாங்க, அங்கே நிறைய கேங் வேறும். இதில் இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வேட்டைக்காரன் புதூர் முத்து மாணிக்கம் சின்ன சாமி சொன்னேன்ல, எங்கள் அப்பா வந்து என் தம்பிக்கு இவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸையும் பேர் வைக்கணும்னு சொல்லி தான் சிவாஜி சின்ன முத்துன்னு பேர் வச்சார். இப்போ ஆர் எஸ் சிவாஜி நடிச்சிட்ருக்கார்ல, எங்கேயோ போயிட்டீங்க சார்னு அபூர்வ சார், ஆமாம் அபூர்வ சார் பண்ணுவார். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து சிவாஜி சின்ன முத்து. ஸோ அதனால் சிவாஜி சார் வீட்டிலலாம் வந்து இவர் சிவாஜின்னு கூப்பிட மாட்டாங்க, சின்ன முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சார். ஸோ அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோ, எஸ் கமல் சாருடைய இரண்டு கண்கள். ஓ, ஸ்ருதி அக்ஷரா வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்க, குழந்தையிலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்லேயே தான் இருப்பாங்க. அவங்க கமல் சாரும் அவங்க சரிக்கேமாரும் எங்கேயா வெளியூர் போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க. மூணு நாளோ நாலு நாளோ ஒரு வாரமோ நம்ம வீட்லேயே நம்ம பசங்க கூட இருந்தால் இருப்பாங்க. எதற்கும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோமோ, என்ன இது கொடுக்குறோமோ அதை பார்த்து சாப்பிட்டு பேச படுத்துக்கிட்டுவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப பொறுப்பான பிள்ளை ஸ்ருதியை வந்து அவங்க தங்கச்சி அப்படி பார்த்துப்பாங்க. அப்படியா? அக்ஷராவை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அந்த பிள்ளைங்கனால எங்களுக்கு எந்த ஒரு ஐயோ அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. நம்ம அமைதியாக இருப்பாங்க, அவங்க பாட்டு விளையாடுவாங்க, அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க, அவங்க பாட்டு நம்ம குளிச்சு ரெடி ஆகி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அவங்க பாட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. நம்ம கொடுக்குற இப்போ டபாவில் என்ன போட்டு கொடுக்குறோமோ அது போய் எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுவாங்க. ரொம்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க அது, நம்ம வீட்டு பிள்ளைங்க. இன்னும் இன்ஃபேக்ட்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிக்கு வந்து மொதல் மொதல் மொட்டை அடிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கமல் சாருக்கு அதில் பிலீஃப் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் எப்பயுமே மொட்டை அடிக்கணுங்கிறது சயின்டிஃபிக்காக நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மொட்டை அடிக்கும்போது என் மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடித்தாங்க. ஸோ தாய் மாமன் சேனம் அது ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க நம்ம. சூப்பர், நைஸ் சார். அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர், ஆ, இது படத்தில் ஒரு ஃபோட்டோவா,
எடுத்துட்டதா இது நானும் அமர்ந்தா அதாவது கடமைகணையும் கட்டுப்பாடு போஸ்டர் டிசைனே இதுதான். ஓகே, நானும் சத்யராஜெல்லாம் இருப்பேன் அதில். அது அது நான் அதுக்கு பதிலாக அதை பார்த்து அமர் வந்து நம்மளும் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராஜாஜி ஹால் ஸ்டெப்பில் உட்காந்து நானும் அமரும் எடுத்தோம். நம்ம சில்ஸ் ரவி தான் எடுத்தார் அதை. ஆ ம், ஓகே. ஸோ ஆஃப்டர் த ஷூட் இவங்க வந்து பர்சனலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அடுத்த ஃபோட்டோ, எஸ் மறக்கவே முடியாத ஒரு புகைப்படம். பாலா, பாலகிருஷ்ணா, ஆ, என்டிஆர் பையன். இவரை வந்து முத முதல் ஹீரோ ஆக்குனது நானும் ஆசைந்தான். சாகசமே ஜீவித்தம்னு ஒரு படம் தெலுங்கில், அது நாங்கள் பண்ண ஒரு நான் பண்ண ஒரே தெலுங்கு படம் அது ஒன்று தான், சாகசமே ஜீவித்தம்னு. அதில் வந்து முத முத அவர் ஹீரோவாக ஆக்கணும். அந்த படத்தோட காசு ஓடுறதுக்காக நாங்கள் ஹைதராபாத் போகிறோம். போனால் முத நாள் நைட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் திடீர்னு ஒரு நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் காலையில் உங்களை 4 மணிக்கு வர சொல்கிறாங்க. அவர் சார் யார், என்டி ராமராவ் சார், அவர்கிட்ட தான் கதை சொல்லணும். ஸோ 4 மணிக்கு அவசரம் குளிச்சுட்டு 4 மணிக்கு போனால் நிறைய பேர் எம்பி எம்எல்ஏ அது இது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவரோட கட்சி ஆளுங்கள்லாம். வீட்டுக்கு போனால் என்டிஆர் பாபா எஸ் அப்படின்னாரு சார். ஓ ஓ ரெண்டி கூச்சண்டி அப்படின்னாரு. ஸோ உட்காந்துட்டோம். ஹலோ அப்படி எல்லோரும் அமிச்சிட்டாரு வெளியே, அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க எல்லோரும் அமிச்சிட்டாரு. அமிச்சுட்டு யாரும் வந்து ஏதோ கேணும் வாப்பே தர்வாத்து சூட்டான் அப்படின்ட்டார். அப்புறம் என்கிட்ட காது கேட்டார் ஃபுல்லாக, அப்புறம் கதையெல்லாம் சொல்லி வரும். மஞ்சரி, நீ இப்படி அமெரிக்கா பயில் தேர்த்தினாரும் திரும்பி வந்த பிறகு படம் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே பாலாட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டார். சரினு சொல்லிட்டு அப்படி தான் அந்த படம் வந்துச்சு. அது இப்போ சாகசமே ஜீவித்தான் ராஜா அண்ணன் தான் மியூசிக்கு. அதில் நாகேஷர் ரமாபிரபு எல்லாரையும் அதில் ஆக்ட் பண்ண வச்சோம். விஜின்னு கோழிக்கு அதில் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்கள தான் அதில் ஹீரோயினை போட்டோம். அது ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு லவ் சப்ஜெக்ட், நல்லா போ அந்த நல்லா போச்சு. ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு முழு நேர ஹீரோவாக்குனது நீங்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஹீரோ அவர் எங்கேயோ போயிட்டார். ஆமாம் ஆமாம். அது கூட ஒரு நல்ல சாங் இருக்குது. அதே அதை கூட ராஜானை வந்து திருப்பி தமிழில் மோகனுக்காக ஒரு போட்டார் அதே சாங்கை. அதில் போட்ட சாங் அது அந்த ஒரு சாங் தான் இப்போ ஞாபகத்தில் இருக்குது, அதனால சொல்கிறேன். பிரேமணிதுக்கு இவாளன்று இவாளன்றி அப்படின்னு வரும் அந்த சாங். ஆக்சுவலி அது தெலுங்குல நல்ல ஒரு ஹிட்டான சாங் அது. எஸ், யாராலுமே மறக்க முடியாத ஒரு சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் சார். அண்ட் அடுத்த புகைப்படம், ஆஹா, நடிகர் திலகம், உலக நாயகம், நடுவில் நீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆ பா, இது வெற்றி விழா 175 நாளுக்கு மேலே போச்சு. அதுக்காக ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு மாலை போடுறாங்க. ஆமாம், அது சிவாஜி சார் தலைமையில் தான் நடந்தது. ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா நீங்கள் சொன்னபடி கடை உலக நாயகனும் உலகத்துக்கே நடிகரான ஒரு சிவாஜி சார் சேர்ந்து எங்களுக்கு மாலை போடணுங்கிறது பெரிய விஷயம். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த கமல் காலத்துக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கடமைகணையும் கட்டுப்பாடுன்னு ஒரு படம் பண்ணலான்னு விக்ரம் போது டிசைட் பண்ணோம், சத்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு. அப்போ விக்ரம் போகும்போது கமல் சொன்னார் சத்யராஜ் படம் பண்ணாமேனும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான படங்கள் தேடணும். அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு சத்யராஜ் போட்டு காமிச்சு அவர் ஓகே சொல்லிட்டார். அப்போ கமல் சொன்னார் அந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணிட்டுட்டார். ஸோ அப்படி தான் அந்த படத்துக்கு கடமைகணி கட்டுப்பாடு நான் டைரக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் அதான் சொன்னார், அதாவது நானும் வாசும் தெரிஞ்ச பிறகு அவர் கன்னடம் பண்ண போன பிறகு நான் அப்போ ஒன்றுமே படம் பண்ணல. அப்போ வந்து கமல் வந்து கடமைங்க நீங்கள் கட்டுப்பாடு எனக்கு பண்ண சொன்னார். அப்போ பண்ண ஃபஸ்ட்டு படம் எனக்கு சந்தான பாரதியாக பண்ண படம், ஃபஸ்ட்டு படம் கடமைங்க எனக்கு கட்டுப்பாடு. ஸோ அதுக்கு நான் கமலுக்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான். சூப்பர். அண்ட் அடுத்த ஃபோட்டோ, இசைஞானி இளையராஜா சார். அண்ட் எங்கள் சன் டிவியோடைய ஷோ இளையராஜா சாங்கில் எடுத்த புகைப்படம். இளையராஜா 75, அதுக்காக எடுத்த போட்டோம். சன் டிவி ஷோ தான் அது. ராஜா அண்ணனை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ராஜா அண்ணனை வந்து பாவலர் பிரதர்ஸ்ன்னு இருக்க போகிறது வந்தே தெரியும். ஏன்னா அமரம் எனக்கு தெரியும். நான் அமருக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 1971 நான் காலை படிக்கிற காலத்துலேருந்து. ஓகே, ஸோ அவன் அப்போ வந்து அவன் அமர் சிங் அவர். அப்போ அவங்க பாவலர் பிரதர்ஸ் சொல்லி நிறைய இதெல்லாம் மியூசிக் வந்துட்டு இருந்தது. அப்படி தான் எனக்கு தெரியும். இவரை நான் முத முதல் மீட் பண்ணுவது கங்கையம்மனோட கல்யாணத்தில் தான். அதுக்கு ஒன்று அங்கங்கே பார்ப்பேன், கல்யாணத்தில் தான் அவர் தேட்டாக மீட் பண்ணேன். அப்போ தான் அதுக்கப்புறம் அவர் வந்து
அமர் வந்து என்ன பண்ணார், நாளைக்கு நான் அண்ணன் வந்து சாங்ஸ் எல்லாம் அன்னைக்கிளி சாங்ஸ் எல்லாம் இது பண்ணுறாரு, ரிகர்சல் பார்க்குறாரு, நீ வாடான்னு சொல்லி. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துருக்கேன் சீத சட்டை. அப்போ பாலாஜி கல்யாணத்தில் ரிகர்சல் பண்ணுறாரு. அதில் வர எல்லா சாங்ஸுமே வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட பண்ணாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப குஷியாக அதை கேட்டுட்டு, என்ன புதுசாக இருக்கு எல்லாமே. நான் அது போய் எங்கள் ஆஃபீஸ்லேயும் சொன்னேன், நான் சீதேஸ்வர் ஆஃபீஸ் சொன்னேன், சூப்பர் ஹிட்டான சாங்ஸ்லாம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு கேட்கறது. ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது அதனால தான் அமர் வந்து எங்கே போனாலும் நம்மளை இது பண்ணார், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி. அப்படி தான் எனக்கு ராஜான பழக்கம். நாங்கள் பண்ணி புருஷங்கள் பண்ணும்போது அவர் வந்து நாங்கள் மியூசிக் டேரக்டர்னா தாராளமாக பண்ணலாம் சொல் பிரமாமா பண்ணி கொடுத்தேன். ஆனந்த ராகம்லாம் இது வரைக்கும் இன்னும் இன்ன வரைக்கும் நிற்கிது. ஆனந்த ராகம் கோடைக்கால காட்டெல்லாம் இன்னும் நிற்கிதே, அந்த அளவுக்கு சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஆக்சுவலாக பணமே வாங்கலை, மியூசிக் டேரக்டருக்கு பணமே வாங்கலை. ஏன்னா திரைப்படத்துக்கு ஆமாம், ஏன்னா அவர் கங்கையம்பரம் தான் ப்ரொடியூசர். இன்னும் இன்ஃபேக்ட் கேட்டால் இவர்கிட்ட பணத்தை வாங்கி தான் நாங்கள் கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடித்தோம். ராஜானே பணத்தை வாங்கிட்டு போய் ஷூட்டிங் முடிச்சு. மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுப்பீங்கன்னு தெரியும், ஆனால் மியூசிக் டைரக்டர்லேருந்து பணம் வாங்கி எடுப்பீங்க அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஓகே நைஸ், எங்களுக்கு ஒரு படமே பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிற கதைகள்லாம் கேட்கும்போது. நைஸ் சார், அடுத்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ, ஆஹா, எங்களின் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், ஆ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆ ரஜினிகாந்த் வந்து நாங்கள் முத முதல் மீட் பண்ண இளமை வஞ்சி நாடுகள், அதுதான் அவரோட எங்கள் நாங்கள் மீட் பண்ண போனோம். அப்பயும் அப்புறம் வந்து அவர் சைலண்ட்டாக தனியாக தான் இருப்பார், யாரும் கூட மிங்கிளாக மாட்டார், பெருசாக போய் மிங்கிளாக மாட்டார். ஷூட்டிங் முடிஞ்சோட அவர் பாட்டு ஒரு ரூம் போவார், வந்துடுவார், அந்த மாதிரி தான் ஷூட்டிங் வருவார். ரொம்ப ஸ்பீடாக பேசுவார், இப்போ இருக்கிறத விட இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தி. டப்பிங் போது நான் தான் கூட இருப்பேன், டைலாக் கொடுக்கறதுக்கெல்லாம் கமல் கமல் எல்லாத்துக்குமே நான் தான் டப்பிங் பண்ணுவேன். ரொம்ப மடமட மடமடம் போவார். நான் சொன்னேன், சார் சார் நில்லு 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 சார், இல்லை சார் இது இது அப்படி இப்படி அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்படி தான் என்ன அப்படிலாம் முடித்தோம். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணிட்டேன், நடித்தேன். வாசுவோட படத்தில் ரெண்டு மூணு படத்தை நடிச்சிருக்கேன், லாஸ்ட்டாக அந்த கொசையில் நின்று வரைக்கும் நடிச்சிருக்கேன். அப்படி தான், பட் ஆனால் எங்கே பார்த்தாலும் என் மேலே ரொம்ப பிரியமாக பேசுவார். இப்போ கூட எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க பார்த்து எது இருக்கு அதெல்லாம் பேசுவார். எஸ் அவருடைய வேகமும் குறையில, அவர் மேலே மக்கள் கொண்ட மோகமும் குறையில, சூப்பர். அண்ட் அடுத்து முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் கேட்டே ஆகணும். அண்ட் எங்கே போனாலும் சரி இவரை பற்றி எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க. உலகநாயகன் கமல் சார் வந்து யாராக இருந்தாலும் வாங்க போங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்டோட கூப்பிட்ற ஒரு பர்சன். ஆனால் கமல் சாரே உங்ககிட்ட ரொம்ப உரிமையாக வாடா போடா அப்படின்ட்டு கூப்பிட்ற ஒரு பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நட்பை பற்றி சொல்லுங்கள் சார், இத்தனை ஆண்டுகள் கமல் சார் அண்ட் யூ. ஆல்மோஸ்ட் 50 வருஷம். ஆ அது நாங்கள் என்னென்ன நட்புங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஏரியா, நான் சீத்தவரோட அவர் எல்டாம் சோழில் இருந்தார். அப்போ அவர் நம்ம வீட்டு பக்கம்லாம் நடந்து போகும்போது அப்போ வந்து அவர் கமலஹாசன் நட்சத்திர குழந்தை, குழந்தை நட்சத்திரம் புரிதுங்களா, கழுத்து கணம் நடிச்சா அதை பாருப்பா அவர் போகிற பாரு, நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம். மற்றபடி பேசி போகிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது நான் எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆட்டிடியூட்ல காலேஜ் ஜாயின் பண்ணோம். கமல் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, அவர் வந்து ஆந்திரா மெட்ரிகுலேஷன் எழுதணும், அவரு டியூட்டர் காலேஜ் ஜாயின் பண்ணார். ரெண்டு பேரும் ஒரே டியூட்டர் காலேஜ் ஜாயின் பண்ணோம், புரியுதுங்களே. அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம், நான் என் வீட்டிலேருந்து போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு பக்கத்தில் தான் நடந்தே போவோம், நடந்து போகிற தூரம் தான். ஸோ நடந்தே போவோம். அப்போலேருந்து அந்த பழக்கம் அப்படியே பேச்சு 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 ஃப்ரெண்டாகி. அப்போ ரொம்ப சேட்டைக்காரர் இவர். ஆனால் நான் வந்து அந்த காலேஜ் போகிற வரைக்கும் போயிட்டு டக்குன்னு கட் பண்ணி காலேஜுக்கு போயிடுவேன், இவர் அவர் கேங்கர்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்க இந்த கேங் கூட போயிடுவார். அதுக்கப்புறம் 1972 75 வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் நான் டிகிரிக்கு போயிட்டேன், காலேஜ் டிகிரி படிக்க போயிட்டேன். இவர் அப்பப்போ மீட் பண்ணுவேன், ஏன்னா இவர் இந்த டான்ஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது சின்ன சின்ன மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அதான் க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ காலையில் போனோடனே என்ன பண்ணுவார், இந்த கொண்டை கடலில் இருக்குல்ல ஊற வச்ச கொண்டோட அதை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து மேலே டம்பிள்ஸ் அது இருந்தால் எடுத்துக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். அவர் ரொம்ப கிரத்தா பண்ணுவார், நான் சும்மா பண்ணுவேன் அப்போ காலை நேரத்தில். அப்புறம் வந்து அவர் கொஞ்சமாக ஹீரோ ஆகிட்டார், பாலச்சந்தர் சார் படங்கள் வர ஆரம்பித்து பெரிய ஹீரோ ஆகிட்டார். நான் அது டிகிரி முடித்து அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் சேர்றேன்.
புரியுதுங்களா? அது வரைக்கும் அவ்வளோ கான்டாக்ட் இல்லை. ஏன்னா இவர் ரொம்ப பிஸி ஹீரோ ஆனவுடனே அவ்வளோ மீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் அசிலேட்டாக சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இளமை மஞ்சாடி பார்க்குறேன். இளமை வந்து அவர் பெரிய ஹீரோ, சின்ன சின்ன ஹீரோவாக இருந்து பெரிய ஹீரோ ஆகிட்டார். அப்போ வாண்டட் ஹீரோ இளமை மஞ்சாடி ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே வந்து ஒரே நான் உன்னை நான் எது பிஜேபியில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். அவர் வந்து இறங்குறார் DMW 7 இந்த ஃபியட் கார். எனக்கு இவரை வந்து எப்படி ரிசீவ் பண்ணது எனக்கு தெரியல. சத்தியமாக ஒரே குழப்பம் எனக்கு. ஏன்னா இவரை நான் எப்படி சொல்கிறது, வா கமலஹாசான் சொல்கிறா, வாடா கமலஹாசான் சொல்கிறா, வாங்க சார் சொல்கிறதா? ஏன்னா பெரிய ஹீரோ. இப்போ நான் எப்படி பேசுகிறேன் எனக்கு தெரியும். நான் வந்து ஜஸ்ட் அன் அசிலேட்டர். இப்போ தான் அசிலேட்டருக்கெல்லாம் பெரிய மரியாதை இருக்குது. அப்போ நாங்கள் போயிட்டேலாம் அசிலேட்டருக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக இது கிடையாது. சாங் ஷூட் போகுது, நான் ஓரமாக நின்றுட்டேரு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், பேடை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். ஏதோ வேணும் வாசுதான் போய் சொல்லுவான், பேசுவான். லஞ்ச் பிரேக், சரி நாங்கள் சாப்பிட்றது கிளம்பிட்டோம், டேய் நில்றா அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா இவர் தும்ப நின்று, என்ன நானும் காலையில் பார்த்துட்டு என்ன ஓரமாக ஒதுங்கிட்டு நின்றுட்டு என்னடா விஷயம் அப்படின்னாரு. அப்போ தான் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோங்க, நான் வாடான்னு சொல்ல முடியாது, வாப்பான்னு சொல்ல முடியாது. என்ன போய் பக்கத்தில் போய் நின்று பேசுனா பேசுவாரா? ஏன்னா அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. ஒரு ஹீரோட்ட போய் நீங்கள் டக்குன்னு பேசிட முடியாது, அஸ்டேட்டை போய் பேசிடவே முடியாது. இவ்வளோ குழப்பத்தையும் அந்த அந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சிச்சு. அதுலேருந்து மறுபடியும் அப்படியே அங்கேருந்து இந்த 50 ஆண்டு நட்பு தொடருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐஸ் பிரேக்கு, ஆஹா சூப்பர் அமேசிங். அண்ட் உங்களுடைய நட்பை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப வியப்பாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நைஸ் சார். சார், உங்களுடைய கமல்ஹாசன் சாரோட ஐகானிக் மூவிஸான குணா திரைப்படமும் சரி, மகாநதி திரைப்படமும் சரி, உங்கள் காம்பினேஷன் தான். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை கமல்ஹாசன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குணாவையும் மகாநதியும் விட்டுட்டு இப்போ அவர் சொல்ல முடியாது அவரோட ஃபிலிமோகிராஃபியில். அதே மாதிரி என்னோடய ஃபிலிமோகிராஃபிலையும் குணாவையும் மகாநதியும் விட்டுட்டு சொல்ல முடியாது. இந்த பெருமை எனக்கு கொடுத்தது கமல்ஹாசன் தான். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இண்டிவிஜுவலாக, நான் நல்ல பெரிய பேர் இருந்தாலும், பட் இந்த ரெண்டு படம் தான் எனக்கு இன்னும் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்கான ஒரு இதை கொண்டாந்தது வந்து கமல்ஹாசன் தான். குணா படங்கள் வந்து குணா வந்து நான் டயட் பண்ணும்போதே நீங்கள் ஏன் கமலா சாரை வச்சு பண்ணலன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ எனக்கு வந்து எனக்கு கமலை வச்சு பண்ணால் டிஃப்ரெண்ட்டான படங்கள் தான் பண்ணணும், 10/10 ஒன்று பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்டில் நான் செட் பண்ணிட்டு நான் பட்டுருக்கேன். அந்த மாதிரி சந்தர்ப்பம் தான் குணான்னு ஒரு கதையை வந்து கொடுத்து நீங்கள் பண்ணணும்னாங்க. ஆஹா, பல நழுவி பால் உண்டுபாங்க இப்போ அப்படின்ட்டு அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டு டயர் பண்ணேன். அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது. அதுவும் சரி மகானது, ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது அமையாது. அதுக்கு என் நண்பர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒளி பீச்சினா உங்கள் மேலே ஒளி பாய்ச்சினாங்கன்னு. அந்த ஒளி பாய்ச்சதுக்கு காரணம் வந்தது கமல்ஹாசன் தான். ஓகே சூப்பர். எங்கள் எல்லாரோட ஆசை என்ன தெரியுமா சார்? மறுபடியும் நீங்கள் கமல் சார் ஆச்சு ஒரு படம் இப்போ இயக்கணும் அப்படிங்கிறது ஆசை. கூடிய சீக்கிரம் அந்த டெஃபினட்டாக பண்ணுவேங்க. அதுக்கான சந்தர்ப்பம் நல்லமாக கதைகள் அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன். வி ஆர் வெயிட்டிங் சார். சூப்பர். நிறைய மெமரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன், அதில் நீங்கள் அப்படி சும்மா ஸ்டைலிஷாக அப்படி நிற்கிறீங்க, சொல்லுங்கள் சார் அந்த காதல் போய் விஷயம். அது கார்த்திகையோட படம் ஆளினால் அழகராஜா. ஆளினால் அழகராஜா அந்த படத்தோட இது. அந்த படத்தில் வந்து நான் ஒரு கல்யாணி விட்ட பிரியாணி சமைக்கிற பாயை தான் ஆக்ட் பண்ணுவேன். ஆமாம். ஸோ சந்தானமும் கார்த்திகேயன் வந்து பார்ப்பாங்க. அப்போ நான் அவங்களை கூப்பிட்டு எல்லாம் இது மாதிரி தான் கொடுப்பேன். அதுதான் அந்த ஸ்டில்லு. அது எதுவும் யாரும் தெரியல எனக்கு அந்த ஸ்டில்லு எடுத்து கொண்டு போய். அது வந்து அந்த நீங்கள் பார்த்த போஸ்டர் வந்து மலேசியாவோட போஸ்டர். அது அந்த ஊர் வரைக்கும் அது போயிடுச்சு. ஓகே விருதுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ வேலைன்னு சொல்லி ரிம் ரிம் ரிங்கெட்டு போட்டிருப்பாங்க. சரி இது என்ன மலேசியா தான் பார்த்தா இங்கேயே இருக்குது. மதுரை வாயில் ஒரு ஹோட்டலில் அதை போட்டிருக்கான். நான் ஒரு தடவை அந்த பக்கம் போகும்போது என்னை கூட வந்தவங்க சார் உங்கள் ஃபோட்டோ போட்டு ஹோட்டலில் இருக்கான் சார். பார்த்தா மதுரை வாயில் இந்த மாதிரி இதே தான், இதே ஃபோட்டோ போட்டு. ஒருவேளை இந்த போஸ்ட் தான் அங்கே போச்சா என்னன்னு தெரியாது எனக்கு. ஓகே. அண்ட் சார், உங்கள் திரைப்படங்களை வந்து நாங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல முடியும் சில வார்த்தைகள். ரசிகர்களுக்கு இறுதியாக என்ன சொல்லுவேன், தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்க.
வேறு எதுலையும் பார்க்காதீங்க, ஓடிடியில் பார்க்காதீங்க, பாருங்கள் ஓடிடியிலையும் பாருங்கள். பட் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தியேட்டரில் தான் தெரியும், பெரிய பெரிய படங்களோட இது எஃபெக்ட் வந்து தியேட்டர் தான் தெரியும். தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். இது இந்த தொழிலை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கிடைக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக சார், எங்கள் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்காக. நன்றி சார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது ஷாம்பவி அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரீஃப் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.